வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கேம்பஸ். நான் உங்க ஆர்ஜே பாரு. இந்த வாரம் திருப்திகரமா நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸோ இதை பத்திலாம் டீடைல்டா ரிவ்யூ பண்றதுக்காக நம்ம கூட மணி எம் கே மணி வந்திருக்கிறாங்க, அண்ட் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இருக்கிறாங்க, அண்ட் முத்து பகவத். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ண ஒரு மூவி இந்த காம்பினேஷனை, ரொம்ப நாள் கழிச்சுட்டுலாம் இல்லாம ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல மறுபடியும் வந்திருக்காங்க வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் மற்றும் ஜீவி பிரகாஷ். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற அசுரன் படத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், கதை என்ன அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த படமும் வந்து ஒரு ஜாதிய பின்புலமா வச்சு நிலைமை எங்கள் உரிமை அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்க பலமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் திணிக்கப்பட்டிருக்கா இல்ல வந்து ஒரு கதையாவே அதை அழகா காமிச்சிருக்காங்களான்றதுதான் வெரி ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல, இந்த கதையை வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதே நிலத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ அது வந்து ஒரு கதையை பண்ணி அதுக்குள்ள அதை கொண்டு வந்து ஒரு சப்ஜெக்டா பண்ணல, திணிப்பு இல்ல. காலையில இளவரசு பேசும்போது ஒரு வார்த்தை படத்தை பத்தி சொன்னாரு, ரொம்ப சின்சியரா பண்ணிருக்காங்க சார் அப்படின்னு. குறை இருக்கு, நிறம் இருக்கு, அதெல்லாம் வேற. ஒரு படத்துக்கு நல்ல நோக்கம் இருக்கு, அதனால அதை திணிப்பா சொல்ல முடியாது. சோ பூமணி அவர்கள் அந்த வெக்கை அப்படின்ற நாவல் டு மூவி டிரான்சிஷன் ஹவ் வாஸ் இட்? இல்ல, முதல்ல என்னன்னு கேட்டனா, நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு கதைய, மூலக்கதைய எடுத்து ஒண்ணு பண்ணிருக்காங்க இதுல. அது டெஃபினட்டா மூலக்கதை மட்டும்தான். சினிமாங்கிறது வந்து அப்படியே வேற மீடியம், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஒரு 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 ரைட்டர் ஒரு காலத்துல வந்து முன்னெல்லாம் சொல்லுவாங்க, நான் எழுதுனேன் அவங்க எடுத்து கெடுத்துட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஆள் ஒரு நாவலை எழுதுறாங்கன்னு சொன்னா நான் என்ன பாக்குறேங்கிறது தான், நான் டைரக்டரா இருந்தா அதுக்குள்ள நான் என்ன பார்த்தேங்கிறது தான், அதைத்தான் நான் எடுக்க போறேன். சோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. வெக்கைக்கும் பூமணியோட நாவலுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, காலம் இருக்கு, வேற விஷயங்கள் இருக்கு. அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வெக்கை நாவல் அதன் அளவுல அது ரொம்ப சிறப்பு, இது படம் இதன் அளவுல ரொம்ப சிறப்பு. ஓகே, சோ நான் ஏன் இந்த மறுபடியும் கேக்குறேன்னா, செகண்ட் டைம் வெற்றிமாறன் வந்து ஒரு புக்ல இருந்து படம் ஆக்கியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாக்அப் புக்ல இருந்து படம் ஆக்குனாங்க. சோ இப்போ வந்து அசுரன் வந்திருக்கு. சோ அதனால அந்த புக் டு மூவி வேரியேஷன்ல வெற்றிமாறன் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆயிருக்காரா? சோ அதை பத்திலாம் சொல்லுங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஒரு ஒரு இயக்குனர் வந்து இயக்குனராக இருந்துட்டு ஒரு கதையை எடுத்து திரைக்கதை அமைக்கிறதுங்கிற விஷயமே வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பொதுவாகவே நம்ம தமிழில் வந்து கதை திரைக்கதை இயக்கம்னு எல்லாமே இயக்குனர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த மெத்தாலஜிலேருந்து இவர் எப்போவுமே விலகி தான் எப்போவுமே இருப்பார். நல்ல கதையை தேடி பிடிச்சி பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று, பூமணி ஐயா வந்து அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு நாவல் அது. ஆமாம். ஸோ அவர் இதை எடுக்கும்போது, எனக்கு படத்தில் பார்க்கும்போது முதல் பாகம், படத்தோட முதல் பாகத்துல வந்து அவரோட கதை முழுமையா உள்ள இறங்கினதாகவும், அந்த சாறு ஃபுல்லா உள்ள இறங்கினதாகவும், அடுத்த இரண்டாம் பாகம் வந்து தனுஷுக்காக உள்ள சில கதைகள் சேர்த்து, ஆனா இந்த நாவலுக்கான எந்த ஒரு மையத்தையும் கலைக்காம இது ஒரு படமா அவர் வந்து தனியா எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வெற்றிமாறனை சொல்லணும். வெற்றிமாறன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவரோட எல்லா படங்கள்லையும் நான் பாக்குறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் அந்த டீடைலிங் ஒர்க்கு வந்து கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, படத்துல வந்து குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு நோட்டீஸ் தனுஷ் நடந்து போற இடத்துல பின்னாடி ஒரு நோட்டீஸ், அதுல வந்து ஒரு தியேட்டர் பேர் போட்டிருக்கு. அந்த தியேட்டர் முன்னாடி இருந்த தியேட்டரு அது இப்போ இல்ல, அது என்ன பெயர்ல இருந்துங்கிற வரைக்கும் ஒர்க் பண்றாள். அதுக்கு அங்க உள்ளவங்களோட பேசுறதும், அது சார்ந்த விஷயங்கள் பேசுறதும், அந்த களம், அந்த இடம் எங்க நடக்குங்கிறத அந்த ஒரு தியேட்டரோட பெயர்லயே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல திருநெல்வேலி பக்கம் இந்த ஒரு இடத்துலதான் இது நடக்குது குறிப்பா அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் ஒரு அந்த அந்த ஸ்கிரீன்ல சொல்ற விஷயம் இருக்குல்ல, அந்த டீடைலிங்கும் சரி அந்த ரிசர்ச் ஒர்க்கும் சரி, அது வெற்றிமாறன்ற ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எப்போதுமே அவர் வந்து சினிமாவை வந்து ஒரு படத்தோட ரைட்டிங்லேருந்து டிடெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து ஒரு எந்த ஒரு சீக்வன்ஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே எந்த இடத்துல சினிமா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த கதை வந்து இவ்வளோ ஒரு நீளமான ஒரு பிரச்சனையை பேசுது, பல வேற வேற டைம் பீரியடில் நடக்கிற கதை, அண்ட் தென் இத்தனை சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து இந்த பட நாவலில் வந்து அங்கங்கே வந்து பேசியிருப்பாங்க. இதில் எதுலாம் சினிமாவுக்கான தருணங்கள்னு அவருக்கு தெரிஞ்சிருந்து, அண்ட் தென் அதை ஷூட் பண்ணுறப்பவும், இப்போ வந்து ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ட்ராஜடி நடக்குதுன்னா அதுக்கான பில்டப் அவர் பண்ணுறாருல. ஸோ அதுலேருந்து வந்து அவர் எந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட் ஆரம்பிக்கணும், அண்ட் தென் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அது எந்த இடத்துல வந்து நம்ம மேக்ஸிமம் பீக் பண்ணால் அது ஆடியன்ஸை போய் வந்து எமோட் பண்ணுங்கிறது வந்து ஐ திங்க் அதில் வந்து அவர் ரொம்ப ஒரு மாஸ்டர் அப்படின்னு எனக்கு வந்து தோணும். காஸ்டிங் முக்கியமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மஞ்சு வாரியர் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இல்லை பசுபதி பண்ண கேரக்டராக இருக்கட்டும், நம்மளுக்கு அவங்கள காஸ்ட் பண்ணுறப்பவே நம்மளுக்கு உடனடியாக நம்மளால் அந்த கதைக்குள்ளே போயிட முடியுது. நம்மளுக்கு தனிப்பட்ட, இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு, இப்போ இந்த படத்தில் மஞ்சு வாரியர் பண்ணியிருக்கிற கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வேற ஒரு படத்தில் பார்த்தோம்னா, இவங்க யார், இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீக்வன்ஸ் இருக்கும், இவங்க எப்படி வந்தாங்க.
பட் இதுல வந்து அந்த பெர்ஃபெக்டான அந்த காஸ்டிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு மொதல் சீன்ல அவங்களை பார்த்த உடனே இவன் இந்த மாதிரி ஒரு மனுஷியா இருந்திருக்கா, இந்த ஊர்ல இப்படி ஒரு 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 லேடியா இவங்க வாழ்றாங்க, இல்ல பசுபதி மாதிரி ஒரு கேரக்டர், இவன் எப்படி வந்து சிவசாமி மாதிரி ஒருத்தனுக்கு வந்து ஒரு வலது கை மாதிரி இருக்காங்கிறது நம்மளுக்கு டக்குன்னு பிலீவ் ஆயிடுதும். தனுஷ் வந்து முதல்லயே தீர்மானமான ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் சென்ஸ் உள்ள நடிகர். அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அதுக்கான வேர் நடப்பட்டு அவர் கொஞ்சம் விருட்சமாவே ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். அவருக்கு வந்துட்டு எந்த பாயிண்ட்டையும் பண்ண முடியும், அதாவது எல்லா தரப்பையும் பண்ண முடியும்ன்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இதுல நல்லா அண்டர்பிளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு, நல்லா பண்ணிருக்காப்புல. அதுல ஒன்னும் தனியாலாம் சொல்ல தேவையில்ல. முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு சொன்னோம்னா, ஒரு ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டம், ஒரு கட்ட அந்த கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டம்னு ஒரு கதை போகும்போது அங்க எங்கேயுமே தனுஷ வந்துட்டு கொஞ்சம் நம்ம மறந்து இருக்கிறோங்கிறது வந்து சம பிளஸ். அந்த பிளஸ் வந்து தனுஷோடையது. ஈவன் தனுஷோட மூத்த பையனா பண்ணியிருந்த டிஜேயோட கேரக்டரா இருக்கட்டும், இல்ல கென் கென் அவரோட கேரக்டரா இருக்கட்டும், அது அதுல உள்ள பிலீவபிலிட்டி அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஜாதி சார்ந்த படங்கள் வந்ததுன்னா அதை வந்து ஒரு பார்வையா பாக்குறதும், கமர்ஷியல் எலமெண்ட்ல ஒரு படம் போது ஒரு பார்வையா பாக்குறதும், இந்த ரெண்டையும் நம்ம எப்படி அணுகணும்னு ஒண்ணு ஒண்ணு இருக்குல்ல சார், அதை நம்ம எப்படி பாக்குறதுங்கிறது ஒண்ணு. இதுல எது தேவைன்னு ஒண்ணு நம்ம பேசுறோம்ல, அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு. இல்ல இது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரஞ்சித் படங்கள்லாம் இருக்கட்டும், அது அது அப்படியே கமர்ஷியல், கமர்ஷியலுக்காக சில விஷயங்கள் பண்றாங்கன்றது ஒரு பொதுவான அபிப்பிராயம். ஆனா அடிப்படையா பேசிக்கா ஒரு பெரிய நோக்கம், அதுக்கு மேலதான் கமர்ஷியல் பாயிண்ட்ஸ் அவர் பண்ணாரு. இல்லைன்னா பரியேறும் பெருமாள் வந்துட்டு வேற ஒரு ஆங்கிள், நம்ம ஒரு உரையாடல் நிகழ்த்த முடியுங்கிற ஒரு ஆங்கிள், இது எல்லாமே வந்து ஜாதிய விஷயத்துக்கு பண்ணா கூட பேசிக்கலி வந்து நல்ல நோக்கம் இருந்தது. தேவர் மகன்ல வந்து கமல் வந்து அவங்க மக்களுக்குள்ளேயே பூந்து அவங்க மக்கள் கிட்ட நீ வந்துட்டு பண்றது எதுவும் சரியில்லைன்றது சொல்லிட்டு போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடான்னு சொன்னது ஒரு ஆங்கிள். ஆனா இது அப்படி கிடையாது, இது வந்து உங்ககிட்ட பிடுங்க முடியாது நீ படின்னு சொல்றது இன்னொரு ஆங்கிள். நிச்சயமா அதுல இருந்து இது எடுக்கப்பட்டது கிடையாது, அது வேற ஆங்கிள், அதுக்கு இது எதிரான ஆங்கிள். சோ இது ரொம்ப முக்கியமானதுன்னு கூட தனுஷ் வந்துட்டு அடிக்கிறது என்ன வேணான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் பசங்க எதிர்க்கிறாங்க, பசங்க எதிர்க்கிறது வந்து தப்புன்னு சொல்லல. நீ உன்னை அடிக்க வந்தா திருப்பி அடிக்கிறத தவிர உனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லப்பட்ட கதையில தான் நீங்க படிக்க வைங்கன்றது வருது. சோ இது கான்சியஸா வந்த படம். மத்தபடி இந்த கதையில ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு கனெக்ட் ஆகலையோ இல்ல ஒரு தொய்வு ஏற்பட்ட தருணங்கள் எதுவும் இருந்ததா, அதையும் நம்ம சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் சார், நீங்க சொல்லுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கும். என்ன ஒரு விஷயம் சொல்லுனா, எமோஷனல் கவர் அப் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி காரியங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் இதுல கம்மியான தவறுகள்னு நான் சொல்லல, குறைகள்னு கூட சொல்லல, இது வந்து அவரோட ஸ்டைல் அல்ல, அதனால அவர் அது பண்ணல. ஆனா அதெல்லாம் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு நல்ல படம் வந்துருக்குது, அதுல என்ன நொட்டை சொல்லலாம் நொல்ல சொல்லலாம், அது தேவையே இல்லைன்னு எனக்கு படுது. விசாரணைக்கு அப்புறமா இந்த இடத்துலதான் இந்த கதை நடக்குது. இந்த கதையில இருக்கிற ஒரு துரோகமும் இல்ல, அந்த கதையில இருக்கிற ஒரு பதட்டமும், அந்த படம் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கிற வன்மம், அந்த பழி வாங்குற இது எல்லாமே வந்து விஷுவலா வந்து நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலி நம்மளை வந்து அதை அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில இது வந்து ட்ரூலி வந்து ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபின்னு எனக்கு பிடிச்சு. ஈவன் ஸ்கோர் சவுண்ட் ட்ராக் வந்து இது வந்து மோர் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான ஒரு சவுண்ட் ட்ராக் தான். இது ஸ்கோரா பாக்குறப்ப தியேட்டர் தான் ஆடியன்ஸ்க்கு அதை எலிவேட் பண்ணதா, இந்த நாவலை படிச்சவங்க இல்ல வந்து சினிமாவை இதை பாக்குறவங்களை தாண்டி ஒரு ஸ்டாரோட ஃபேன்ஸா வந்து உட்கார்றவனுக்கோ இல்ல வந்து இது வெறும் வந்து ஒரு ஒரு கதாநாயகன் வெள்ளனா இருக்கிற கதையா பாக்குறவனுக்கோ அவனுக்குமே வந்து இந்த எமோஷனை பில்டப் பண்றதுக்கு ஸ்கோர் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா எனக்கு தோணுச்சு. சோ இந்த படத்துக்கு அப்புறமேட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ் சினிமாவை எடுத்திருக்கிற ஒரு தெலுங்கு படம் சைரா நரசிம்ம ரெட்டி. பாகுபலி கொடுத்த நம்பிக்கையோட அடுத்த துளிர் தான் தெலுங்குல வந்து நடிச்ச சைரா நரசிம்ம ரெட்டி. இது எல்லா இடத்துலயுமே துளிர் ஆகிட்டு இருக்கு, நிறைய மலையாளத்துல படங்கள் வருது, கன்னடால கூட வருது. நல்ல விஷயம் தான், இதுல எந்த தவறும் இல்ல. படமும் வந்து அவங்க பாகுபலிக்கான ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த சிஜியா இருக்கட்டும், அதுக்கு அவங்க ஒர்க் பண்ண செட்டா இருக்கட்டும், டெக்னிக்கலா அவங்க செஞ்ச வேலைகளா இருக்கட்டும், இதுவும் இந்த படத்துல நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. ஒரு சுதந்திரத்துக்காக போராடுற முதல் ஒரு போராளி மாதிரி தான் அவரை வந்து ஒரு பாளையக்காரராக தான் அவரை காட்டுறாங்கும் போது
உள்ள கதைக்குள்ள ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது தான். கதை ரொம்ப ஃபிளாட்டா போயிட்டு இருக்குங்கிறது தான். அதை தாண்டி படமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த அந்த இடத்து அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போனதா இருக்கட்டும், அங்க நடந்த விஷயங்கள், அந்த ஆர்ட் ஒர்க், அந்த செட்டு, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல ஒண்ணே ஒண்ணுதான், சிரஞ்சீவி தான் படம் முழுக்க இருக்கிற மாதிரி என்னுடைய கேள்வியாவும் இருந்தது. இந்த படத்துல வந்து நிறைய எக்கச்சக்கமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க, ஆனா படம் முழுக்க நம்ம எல்லாத்துக்குமே பதியப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி மட்டும்தான். அது என்ன தெலுங்குல அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்டிஆர் அவர்களோட பயோபிக் வரும்போதுமே முழுக்க அவர் மட்டும்தான் அந்த கதையில இருப்பாரு. அவரை புகழ்ந்துகிட்டும் போற்றிக்கிட்டுமா தான் எல்லாருமே வந்துட்டு போயிட்டுமா இருப்பாங்க கதாபாத்திரங்கள். இந்த படத்துலயும் அந்த மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. அவருதான் முதன்மையா இருக்காரு, படம் முழுக்க அவரு தான் இருக்காரு. இந்தியாவுக்கே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு ஆங்கிலேயர் எதிர்க்கிற ஒற்றை நபரா வந்து அவர் மட்டும்தான் அந்த இடத்துல. அதுதான் தவறான திரைக்கதைங்கிறது. அதுதான் ஆக்சுவல் வந்துட்டு ஒரு 75 சீன் இருக்குன்னு சொன்னா 75 சீன்லயும் ஹீரோவை போடு, ஹீரோவையே காட்டு அப்படின்றது என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா ஹீரோவுக்கு எவ்வளவு பில்டப் வருமோ அதுல பாதிக்கு பாதி போயிடும்ங்கிறது தான் உண்மை. காரணம் என்னன்னா ஒரு கதையா வந்து ஒரு இதுவா வந்து ஒரு ஒரு டேர்னிங்ல வந்து பாத்தியா ஹீரோன்னு சொல்லும் போது உண்டாகிற பில்டப்பு 75 சீன்லயும் அவரே வந்துட்டு போர் அடிக்க வச்சு அவங்களே அவங்க படத்தை கெடுத்துக்கிறாங்க. ஐராவோட கதையை சொல்றப்ப இவங்க வந்து இப்ப மத்த படங்கள் இப்ப நம்ம பாகுபலியில பார்த்த மாதிரியோ இல்ல வந்து பன்சாலியோட பிலிம்ஸ்ல தான் இருக்கிற மாதிரி இந்த இந்த வரலாறுல எது வந்து சினிமாவுக்கான சம்பவங்கள்னு எடுக்கிறது இருக்குல்ல அது இதுல நடக்கலையோன்னு எனக்கு தோணுது. இது வந்து பண்ணிருக்கிறது வந்து இப்ப நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து நம்ம படிப்போம் தெரியுமா, இவர் இங்க பிறந்தாரு அண்ட் தென் இப்படி வளர்ந்தாரு அண்ட் தென் இந்த இதை வந்து கேப்சர் பண்ணாரு, இந்த ஃபைட் நடந்தது, இதுல இவ்வளவு. சோ இந்த மாதிரி வந்து இந்த சம்பவங்களை வச்சுட்டு இதை எல்லாத்தையும் அவங்க சீனா மாத்துனதுனால ஒரு முக்கியமான நல்ல 10 சீனை எடுத்து அதை வச்சுட்டு ஒரு படம் பண்றதுங்கிறது இதுல நடக்கல அப்படின்னு எனக்கு படிச்சு அதனாலேயே வந்து நிறைய ஆபரேட் ஆகல. ஆமா, சோ இது வந்து நம்ம வந்து லிட்டரலி வந்து ஒரு 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 நியூஸ் ஸ்டோரியில் பார்க்குற மாதிரியோ இல்லை வந்து இவரை பற்றின ஒரு ரிசர்ச் ஒர்க் வீடியோவை பார்த்தா நம்மளுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அதுதான் கிடைக்குது. கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போகும். இப்போ பாகுபலியில் பார்த்தீங்கன்னா சிவகாமின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, கட்டப்பான ஒரு கேரக்டர் இருக்குது. சில கேரக்டர்ஸ் வந்து பாகுபலியவே வான் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கிற கேரக்டர்ஸ் இப்படிலாம் காமிச்சிட்டு அவங்களே ஒரு கட்டத்தில் அவனை புரிஞ்சுக்கிறாங்க இல்லை அவனோட மேன்மையை புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த அப்போ தான் வந்து பாகுபலி மேலே நம்மளுக்கு இன்னும் மரியாதை வரும். அதுதான் வந்து எல்லா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸோட பவரே. இதில் சைரா தான் அல்டிமேட். அவன் தான் அந்த ஊர்ல எல்லாமே பண்ணுவான், அவன் எங்க தப்பு நடந்தாலும் போய் கேட்பான்னு இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பாயிடுது. ஓகே என்ன நடந்தாலும் பாத்துப்பான். அந்த வில்லனுக்கும் வந்து இவனோட பவர் என்னங்கிறது நம்மளுக்கு எப்படி காட்சி மூலமா அது கன்வே ஆகல அதே மாதிரிதான் அவனுக்கும் வந்து பக்கத்துல ஒருத்தர் இருந்து சொல்லிட்டே இருப்பாரு சைரா உங்களால தொட முடியாது சார், சைரா நினைச்சானா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால அது அவனுக்கும் எந்த பவர் ஏற்படுத்துதோ நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அவனும் நம்மள மாதிரியே தான் லிட்டரலா சைரானா யாரு அவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆஃப் கிட்டக்க போறப்பதான் வந்து சைரானா யாருன்னு அவனுக்கு காட்டுறாங்க. ஒரு பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சு இவன் தான் உங்க முன்னாடி வந்து பேசினான். கேரக்டர்ஸ் இருக்குல்ல இப்ப வந்து காஸ்டிங் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஆளுங்களை வந்து இதுல காஸ்ட் பண்ணியிருந்ததுனால நிறைய விஷயம் வந்து அந்த கேரக்டரை தாண்டி அவங்களோட ஸ்டார் வேல்யூ இருக்குது. இப்ப அமிதாப் பச்சன் பண்ண ஒரு கேரக்டரை வந்து யாருனாலும் பண்ணியிருந்திருக்கலாம். அதுல தெலுங்குல இருக்கிற ஒரு ஒரு ஏஜ் ஆர்டிஸ்ட் யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தாலே அது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆயிருந்திருக்கும். பட் வந்து அவ்வளோ ஒரு சின்ன கேரக்டர் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து நயன்தாரா பண்ணியிருக்கிற கேரக்டர் ஸ்க்ரீன் பர்சன்ஸ்க்காகவே அவங்களுக்கு டைம் இல்லாதப்போ அந்த கேரக்டர் ரோல் வந்து அவ்வளோ பெருசான ஒரு ஆள் உள்ளவர் இருப்போம் அது நம்மளுக்கு அகெயின் அதுவும் வந்து புல் பேக் தான் பண்ணுதுங்கிறது இன்னொரு விஷயம். எனக்கு படத்தில் வந்து எக்ஸலண்டாக பட்ட விஷயம் வந்து சினிமாட்டோகிராஃபி ரத்னவேல் பண்ணியிருந்தாரு. அதோ வந்து படம் வந்து அஃப்கோர்ஸ் சிஜியில் தான் வந்து பில்ட் பண்ணப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் படத்தோட அந்த ஒரு ஒரு மேக்னம் ஓபஸ் ஃபீல் இருக்குல்ல அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேல்ல நடக்கிற படம்ங்கிறது வந்து லிட்டரலா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 100% காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் நடிச்ச அந்த படம் லேட் ரிலீஸ். எவ்வளவு லேட் ரிலீஸ்னா ஒரு வருஷம் இல்லை, அந்த வருஷம் அந்த படம் தெலுங்குல எப்போ ரிலீஸ் ஆச்சோ அந்த டைம்ல இருந்து இது ஒரு லேட் ரிலீஸ் மூவின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைம்ல நடந்த ஒரு கதையை அதே டைம்க்கு ஏத்த மாதிரி தான் இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ உள்ளத்துக்கு ஏத்த மாதிரி புதுசா ஏதாவது மாத்தணும், புதுசா ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அது எதுவுமே பண்ணாம அப்படியே ரிலீஸ் ஆயிருக்கிறது ஒரு பெரிய டிராபேக்கா பார்க்கப்படுது. அந்த டைம்ல அது ஹிட் ஆச்சுன்னா அதுக்கான காலகட்டம் என்ன, சுகுமாரனுடைய படங்கள்ல அது ஒரு ஒரு முக்கியமான படமா அப்போ சொல்லப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இப்போ இந்த டைம்ல இது ஏன் ரீமேக் பண்ணாங்கிற ஒரு கேள்வியே வந்துருது. ஸோ கடைசியா ஜோக்கர் பத்தி பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து வார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில ரிலீஸ் ஆயிருக்கு, ஹிருத்திக் ரோஷன் அண்ட் டைகர் ஷெராப். என்னன்னா நம்ம போஸ்டர் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியும், படம் போய் பார்த்தா அப்படி எதுவுமே இருக்காது. ஏமாத்திட்டாங்களா லிட்டரலி வந்து இதுதான் வந்து இந்த வருஷம் நான் பார்த்ததுலயே வந்து ரொம்ப ஒரு ஒரு டிசப்பாயிண்டிங் இல்லை வந்து ஒரு உட்கார முடியாத ஒரு படம்னா வந்து இந்த படம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த படத்துல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலகாலமா உட்காந்து பார்த்தா
ஒரு 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 ஸ்பை த்ரில்லர் படம்னாலோ இல்லை ஒரு எஸ்பியானேஜ் படம்னாலோ இல்லை ஒரு ராய் ஏஜென்ட் படம்னாலோ என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். நாம வந்து சொல்லலாம் இந்த சீனில் இதான் நடக்க போகுது, இங்கே இவன் இது பண்ணிவிடுவான், இவன் இங்கே தப்பிச்சிடுவான், இந்த க்ளோ இவன் தான் எடுத்து கொடுப்பா. ஸோ அது மாதிரி ஒரு க்ளீஷேடு ஒரு படம். இந்த படம் வந்து பில்ட் பண்ணப்பட்டிருக்கிறதே வந்து ரெண்டு பேர், ரெண்டு மஸ்குலர் ஹங்காக வந்து ரெண்டா ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட ஃபேஸ் வேல்யூ அண்ட் தென் அவங்க ஸ்டண்ட் பண்ணுறது. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டண்ட் வரும். அண்ட் தென் எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு படம்னாலே நம்மளுக்கு தெரியும் ஃபைனலி கிளைமேக்ஸில் எப்போ வந்து இவங்க ஷர்ட் கழட்டிட்டு சண்டை போட போகிறாங்கன்னு அதுக்கு ஸ்க்ரீன் பிளேயே வந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த மொமெண்ட் வரைக்கும் இந்த படம் போதாங்கிறத வச்சு பில்ட் பண்ணப்பட்டது இந்த படம். அதை தாண்டி வந்து அண்ட் தென் எனக்கு இந்த படத்தில் வந்து ஓகே இது வந்து ஒரு நோ பிரெய்னர் ஒரு மசாலா ஃபிலிம் தான், பட் அதை தாண்டியுமே எனக்கு என்ன ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சுன்னா படம் வந்து ஒரு 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 ஜிங்கோயிஸ்டிக்கான ஒரு படம். இன்னைக்கு சூழலுக்கு வந்து இந்தியாவுக்கான நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, இந்தியாவில் வந்து பிரச்சனை வரப்போகுது, பாம் வைக்க போகிறாங்கன்னு இப்போ ஒரு கதை பண்ணிட்டு அஞ்சன் சுற்றி வந்து முஸ்லீம் டெரரிஸ்ட் முஸ்லீம் டெரரிஸ்ட்னு வந்து பேர் வச்சுட்டு இஸ்மாயில் அங்கே வந்துட்டான், ரஃபீக் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் சேக்குக்கு வந்து அந்த புரோட்டாகனிஸ்டையும் வந்து ஒரு முஸ்லீம்னு வச்சுருக்கிறாங்க, இப்படியும் ஒருத்தன் இருக்கிறாங்க. பட் அகைன் அவனோட அப்பாவும் வந்து தேசத்துக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அந்த பேரை வந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு இவன் போராடுறான். ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து இவங்க ஒரு இதை வச்சுட்டு இப்போ கூட ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த டைம்ல நம்ம ஒன்று பண்ணலாம் அண்ட் தென் அதை பாலிவுட்ல இவ்வளோ பெரிய ரெண்டு ஸ்டார்ஸ் வச்சுட்டு பண்ணலாம்னு நினச்சது வந்து ரொம்ப கிரிஞ்சியா இருந்துச்சு நம்மளுக்கு. சரி இல்லைலாம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அகைன் அதான் இப்போ நேஷனலிசமா இந்த படத்தை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து இப்போ நிறைய படம் வந்து இப்போ ஈவன் ஜான் அப்ரஹாம் நடிச்சு கொஞ்சம் முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அண்ட் தென் மிஷன் மங்கள் வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து சம்பவம் வந்து இந்தியாவோட க்ளோரி அப்படிங்கறத வந்து பாலிவுட் அவங்க வந்து தொடர்ச்சியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது. நம்ம வந்து நிறைய ட்வீட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம், யார் வந்து யாருக்கு சப்போர்ட்டிவாக வந்து எத்தனை ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதோட ஒரு நீட்சியாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். அண்ட் தென் இன்னொன்று வந்து இந்த எல்லாத்தையும் தாண்டி இப்போ நேஷ்னல் க்ளோரியை பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் அதை தாண்டியுமே இதில் வந்து ஒரு ஒரு பேசிக்காக ஒரு கனெக்ட் இருக்காது. பிகாஸ் இது குளோபலாக எல்லா ஊர்லேயும் நடக்கிற கதை. மொராக்கால நடக்கும், ஆர்டிக் ஓஷனுக்கு நடுவில் மிசைல் அனுப்புகிறாங்க, அதை வந்து பாம் வச்சு தடுக்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரும் போகிறாங்கன்னு இருக்கும், கேரளாவில் நடக்கும். ஸோ வந்து இதுக்குன்னு ஒரு காலுன்றதுக்கான ஒரு இடமே இருக்காது. அதனாலே வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு பாப்கார்ன் ஃபிளிக்காக போய் நாம வந்து நமக்கு பிடிச்ச ஒருவேளை டைகர் ஷ்ராஃப்ம் கிருத்திக் ரோஷன் நமக்கு பிடிச்சதா நாம போய் பார்த்துக்கலாம். ஸ்டார் பேஸ்க்காக நீங்க போய் பார்க்கணும்னா மேபி we can suggest this movie. சோ கடைசியா நம்ம வந்து ஜோக்கர் படத்தை பத்தி திருப்தியா பேசிட்டு போலாம் அப்படி நினைக்கிறேன். சோ காமிக்ல இருந்து அண்ட் பேட்மேன் சீரிஸ்ல இருந்து நம்ம ரசிச்ச ஒரு கரெக்டர் அப்படினு பாத்தீங்கன்னா ஜோக்கர். சார் நீங்க சொல்லுங்க. முதல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜோக்கர்னு சொன்ன உடனே நம்ம பார்த்த காமிக்ஸ் இல்லைன்னா இது இது ஏதாவது வந்து எதிர்பார்த்து அது உள்ளே வந்தாங்கன்னா அது அவங்களுக்கான படமே கிடையாது. இது வந்து ஒரு ஒரு அவன் ஜோக்கருங்கிறவனோட புள்ளி எங்கேருந்து தொடங்குதுன்ற விஷயம்தான். அவன் வந்து ஒரு சமூகத்துக்கு சவாலான ஆள், எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற ஒரு நிம்மதியின்மையை எடுத்து விடுற ஆள். அந்த ஆள் எங்கேருந்து தொடங்கினாங்கிற கதை அது அது அந்த அந்த யோசனையே நம்ம ரொம்ப பாராட்டலாம். இவன் ரைஸ் ஆகும்போது அதில் இருக்கிற அப் அண்ட் டவுன் எல்லாம் கூட வந்துட்டு படம் சில டைமில் லேக் ஆகும்னு நினச்சா கூட அதையும் இல்லாமல் அந்த கதையை சொல்லணும்னு ஒன்று அப் அண்ட் டவுன் வச்சு மாறி மாறி கொண்டு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ட் சார் நம்ம இந்த டிரெக்டர் பத்தி பேசணும். இதுக்கு முன்னாடி டோட் பிலிப்ஸ் வந்து செம்ம ஹியூமரான படங்கள் மட்டுமே எடுத்திருக்கிறாரு, ஹேங் ஓவர் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இந்த ஹியூமர் கண்டென்ட்ல ஒர்க் பண்ண ஒரு டிரெக்டர் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சைக்காட்டிக் கயாட்டிக்கான ஒரு மூவியை ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. வந்துட்டு நிஜமாவே அந்த படம் வந்துட்டு கிளிக் ஆகும்போது அது அதனோட மேலோட்டமான ஐட்டம்ஸ் சரக்கடிக்கிறான் இல்லைன்னா ஜாலி பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் அதை சீரியஸ்லி அது அந்த அந்த காட்சிகள் எல்லாமே மிக முக்கியமானது. ஒரு ஆள் வந்துட்டு வைஃப் வந்துட்டு நீ உட்காருனா உட்காரு படுனா படுனா படு அப்படி செய்கிற ஒரு ஆள் வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவன் தன்னோட முன்பல்ல உடைச்சிருப்பான், முன்பல் இருக்காது. ஒருத்தன் பாத்ரூம் குள்ள போனான்னா புலி இருக்கும், பார்த்தா வேற அதுக்குள்ளேருந்து வேற ஒரு பொண்ணு எழுந்து போவார். இப்படின்ற இது வந்து இவங்களுக்கே எதிரானது. இவங்க இவங்க இதெல்லாம் பண்ணனதே கிடையாது. ஆனா ஒரு 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 அப்நார்மல் விஷயம் வரும்போது ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து எவ்வளோ விஷயங்கள் வெளியில் வரும்ங்கிறத படம் பூராவும் சொல்லிட்டு அதுக்கான சீன்ஸும் காட்டாம படத்தினோட டைட்டில் ஓடும்போது அந்த சீன்ஸ் காமிப்பாங்க. அதுல பிரில்லியன்சி மட்டும் கிடையாது, அந்த பிலாசபிக்கல் எல்லாம் ஒரு சென் பிலாசபி ஒன்று இருக்கு. அது அது மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து லைஃப்ல
அவன் அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கிறான்றது. அவங்க போய் கற்றுக்குறாங்க, அதை பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, தங்களை பற்றி தானே தெரிஞ்சுக்கிறாங்க, அங்கேருந்து ரிட்டர்ன் வராங்க. அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க. அந்த வாழ்க்கைக்கு இந்த அனுபவங்கள் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இல்லை அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறுங்கிறத ஏற்கனவே அவர் படத்துல சொல்லியிருக்காரு. அந்த அதான் அந்த காமெடி வந்து ரொம்ப சீரியஸானதுன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரிதான் இதுல வந்துட்டு இதுல இருக்கிற எல்லா விஷயங்களும், அந்த படத்துல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளயும் இருக்கு. அந்த டைரக்டரோட படம்ங்கிறது அப்படியே கண்ணை மூடி நம்பலாம். நான் இதுக்கு முன்னாடி எந்த பேட்மேன் சீரிஸ் எதுவுமே பார்த்தது இல்லை. பட் ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு தனி படமா தான் நான் போய் பார்த்தேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, வந்து இப்போ பேட்மேன் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் ஆண்டாகனிஸ்ட்னா ஒருத்தன் எங்கெங்கே உருவாகிறாங்கிறத பேசுகிற ஒரு விஷயம். அதை வந்து இப்போ ஒரு குட் ஈவில் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த படத்தில் வந்து நாம் காலகாலமாக பார்க்குற ஒரு ஆண்டாகனிஸ்ட் கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவனோட ப்ரெஷர் பாயிண்ட் வந்து எங்கே இருந்திருக்குன்னு இவங்க பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவன் வந்து சொசைட்டியில் எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அவன் ஒரு லூனசிக்குள்ளே தள்ளுறான், அது எங்கே வந்து அது முத்தி 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 அது ஒரு எட்ஜ் பாயிண்ட்டுக்கு எங்கே வரைக்கும் போகுதுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்துருந்தாங்க. அது தனிப்படமா பாக்குறப்பவுமே இப்போ வந்து இப்போ ப்ரூஸுங்கிற கேரக்டர் வரப்பவே வந்து தியேட்டர் வந்து செம மேட் ஆறாங்க. ஸோ அதை பாக்குறப்ப நம்மளுக்கு புரியுது இதுக்கான பேக் ஸ்டோரி என்னவா இருந்திருக்குங்கிறது. ஒரு அம்மா சிக்கான அம்மா, இவங்க வந்து ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள வசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பேருக்குமே அந்த பைத்தியத்தோட கூறுகள் இருக்கும். இவங்க இருக்கிற தனிமை, இந்த லோன்லினஸ், இவன் வந்தனா அவங்கள சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இவனை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், இவங்க ரெண்டு பேரும் அந்த இருட்டு குகைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதை விட பயங்கரமானது எதுவுமே கிடையாது. அங்கிருந்தே அந்த படத்தினோட பிரச்சனை கிளம்புது. அது அவங்க அம்மாவோட சாவடிக்கிறதுல அது முடியுது. அப்ப எழுந்திருக்கிறான், இனி அவனை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த உலகமும் அவனுக்கு பயம் கிடையாது. ஸோ அவன் நம்மளுக்கு எல்லாருக்கும் சவாலா மாறுறாங்கிறது அந்த மேட்டர் ரொம்ப எனக்கு அந்த பாயிண்ட் நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு வெறுமை இருக்கும் அந்த அம்மாவையும் அவனையும் காட்டும்போது. அது டைரக்டர் வந்து தெரிஞ்சே பண்ணியிருக்காரு. நான் தியேட்டர்ல நிறைய பேர் நெளிகிறாங்க. ஆனா விஷயம் வந்து அவரோட ஸ்கிரீன் பிளே ஐடியா பிரம்மாண்டம்னு நினைக்கிறேன். இப்போ மாஸ்டர் சொன்னது ஒரு கரெக்டான விஷயம், அது படத்துலயுமே ஒரு உதாரணமாவே இருக்கும். அவன் வந்து ஒரு நான் ஒரு கமெடியன் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு மனிதன், ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனையே இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்படும் போது உடஞ்சு சிரிக்கிறதா இருக்கட்டும், பயங்கரமா சிரிக்கிற இடமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படத்துல. அதுக்கப்புறம் வந்து நான் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எந்த ஒரு இந்த என் லைஃப்ல ஒரு செகண்ட் கூட நான் வந்து சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த ஒரு டைலாக்கே போதும், படம் முழுக்க அந்த ஒரு டைலாக் தான் கேரி ஓவர் ஆகி எடுத்துட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரைசஸ்ங்கிறது வந்து போய்கிட்டே எல்லாம் இருக்காது மாஸ்டர், அது அப்படி ஒண்ணு யாருக்குமே வாழ்க்கையில் நடக்காது. இல்ல அப்படி இருந்ததுன்னா இது ஒரு ஆவரேஜ் படமா தான் இருக்கும். இது 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 அதை தாண்டி இருக்கிறது ஹாலிவுட்ல பெரிய விஷயம். அந்த ரைசஸ் இருக்குல்ல, அது வந்து அவன் லோ ஆகும் போதெல்லாம் ஸ்கிரீன் பிளே லோ ஆகும் அப்படியே இறங்கும். ஆனா அது வந்து ஒரு போர் அடிக்கிறதுக்கான எலமெண்டே கிடையாது. மாறுறாருங்கிற விஷயம் நீங்க சொன்னீங்களா, அதுக்குமே அவங்க வந்து அது வந்து இன்ஸ்டன்டா வந்து ஒன் இன்ஸ்டன்ட் காட்டாமல் படம் ஆரம்பிச்ச உடனே அவனோட சைன் போர்டை பிடிங்கிட்டு ஓடுறது, அண்ட் தென் அதுக்கப்புறம் அவனை ஜாப்ல புள்ளி பண்றது, அண்ட் தென் அதுக்கடுத்து அவங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் இருக்கிற இஷ்யூ, அண்ட் தென் அப்பா அவங்க அப்பா அவன் தான் அவனை வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விஷயம், அண்ட் தென் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸை கட் பண்ணுது, மென்டல் ஹெல்த்தை பத்தின இருக்கிற எந்த விஷயத்தையுமே வந்து கவர்மெண்ட் கேர் எடுத்துக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து அவனை புஷ் பண்ணுதுங்கிறது இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப ஆர்கானிக்கா அந்த படத்துல கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ஒன் நைட்ல இல்ல ஒரு இன்சிடென்ட்ல நடந்த ஒரு ஒரு பிறழ்வு கிடையாது. படிப்படியா சதிச்சு கடைசியில அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஜோக்கர் வர்றப்போ நம்மளுக்கு வந்து அது கம்ப்ளீட்லி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பிளஷர் கொடுக்குது. வயலன்ஸ் நம்மளுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அது ஏன் அவ்வளவு பிளஷரா மாறுதுன்னா நம்மளுக்கு அவன் அவன் மேல கம்ப்ளீட்டா எம்பதைஸ் பண்ண முடியுது. சோ இந்த படத்துக்கான சென்சார்ஷிப் வந்து ஆர் கொடுத்திருக்கிறாங்க, நாட் ஈவன் ஏ ஆர் யூ பார் ஏ ஆர் யூ, இட்ஸ் ஆர். அடல்ட்ஸ்லயே வந்து உங்களுக்கு இந்த படம் பிடிக்கல இல்ல வந்து மனம் வலிமை எல்லாம் இருந்ததுன்னா இந்த படத்தை பாக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ரேட்டிங். சோ இந்த ரேட்டிங்கான விஷயம் தான் படத்துலயும் இருந்ததா. படம் வந்து ஒரு நம்ம ட்ரிகர் பண்றக்கூடிய ஒரு படம் தான், ட்ரிகர் வார்னிங்ஸ் இருக்கிற படம் தான். பார்த்த உடனே இப்போ கொஞ்சம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸோ இல்ல டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கோ இது வந்து ஈஸிலி வந்து அவங்களோட லைஃபையோ இல்லை வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் பண்ணக்கூடிய கண்டென்ட் இருக்கிற ஒரு படம் தான். குழந்தைங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து இந்த படம் வந்து இது வந்து நாட் ரெகுலர் காமிக் கைண்ட் ஆஃப் அடாப்டேஷன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இது என்னங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ
ஜாக்வின் ஃபீனிக்ஸோட வெர்ஷன் ஆஃப் ஜோக்கரை பார்க்கணும் அண்ட் ஜோக்கருடைய பிரம்மாண்ட ரசிகர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துருங்க. ஸோ வித் தட் நோட், இந்த வாரம் சினிமா கேம்பஸை ரொம்ப திருப்தியாக நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த வாரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண எல்லா படங்களையும் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அண்டில் தென், திஸ் ஆர்ஜே பாரு அண்ட் டீம் சினிமா கேம்பஸ் சைனிங் ஆஃப்.